32வது தசகம் தேவி நாராயணத்து த்வாத்ரிம்ஷ தசகஹ யக்ஷ கதை. முதல் ஸ்லோகம். தேவி தேவர்களுடைய அகங்காரத்தை அழித்து அனுக்கிரகம் செய்த கதை இந்த தசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 100 வருடங்கள் தேவாசுர யுத்தம் நடந்தது. பராசக்தியின் அனுக்கிரகத்தால் தேவர்கள் ஜெயமடைந்து அசுரர்கள் பாதாள லோகம் சென்றார்கள். தேவர்கள் தங்களின் பராக்கிரமமே வெற்றிக்கு காரணம் என்று கர்வம் கொண்டு அதன் மூல காரணமான அன்னையை மறந்து போய்விட்டார்கள். 2வது ஸ்லோகத்தில் தேவாசுர யுத்தத்தின் வெற்றிக்கு காரணம் தங்களின் சாமர்த்தியமே என்று ஒவ்வொரு தேவரும் நினைத்தார்கள். அதனால் கர்வம் கொண்டார்கள். ஒவ்வொரு முறையும் ஆபத்து காலங்களில் தேவர்களை ரட்சித்தது சர்வசக்தி ஸ்வரூபிணியான அம்பாள்தான். அதை கூட தேவர்கள் மறந்தார்கள். இதை கண்ட தேவி மனதிற்குள் சிரித்திருந்தார். 3வது ஸ்லோகத்தில் தேவர்களுக்கு எப்பொழுதும் தீங்கு செய்பவர்கள் அசுரர்கள் மட்டுமே. அசுரர்களின் சக்தி குறைந்த போது தேவர்கள் மனதில் அகங்காரம் வந்தது. அம்பாள்தான் எப்பொழுதும் அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு சகாயம் செய்பவள். அதனால் அவர்களின் அகங்காரத்தை அழித்து அனுக்கிரகம் செய்ய கிருபா கடாட்சியான அம்பாள் ஒரு யக்ஷரூபத்தில் ஆவிர் பவித்தாள். அந்த யக்ஷரூபம் கோடி சூரிய பிரகாசமுடையதாகவும் கோடி சந்திர சீதள பிரகாசமாயும் கோடி மின்னல் ஒளி போன்றதாகவும் கைகால்கள் போன்ற உறுப்புகள் தோன்றாததாயும் மிகுந்த அழகுடன் கூடிய தேஜஸுடனும் இருந்தது. தேவர்கள் இந்த யக்ஷரூபத்தை பார்க்கிறார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் அழகான ஒளி வடிவமான அந்த ரூபத்தை கண்ட தேவர்கள் சந்தேகம் கொண்டனர். இது அசுரர்களின் மாயையோ என நினைத்தனர். யாரு எதற்காக வந்தது என்று அறிந்து கொள்ள இந்திரன் அக்னி தேவரை அனுப்பினார். தன்னால் தான் அது முடியும் என்று தன்னை அனுப்பினதாக அக்னி கர்வம் கொண்டார். அக்னி யக்ஷனிடம் சென்று நீ யார் என கேட்டார். அந்த யக்ஷன் அக்னியை பார்த்து நீ யாரு, உன் பலம் என்ன சொல் என்று கேட்டது. ஹவிசை உண்ணும் அக்னி நான் உலக பிரசித்தி பெற்றவன், சர்வத்தையும் தகனம் செய்யும் சக்தி உடையவன் என்று அகங்காரமாக கூறுகிறான். 6வது ஸ்லோகத்தில் எதையும் எரிப்பேன் என்று சொன்னாயே, எங்கே இதை கொளுத்து பார்ப்போம் என்று யக்ஷன் ஒரு உலர்ந்த புல்லை அக்னியின் முன் வைத்தது. அக்னி ஜுவலித்தது, கொழுந்து விட்டும் எரிந்தது. ஆனால் புல்லின் ஒரு ஓரத்தை கூட அக்னியால் எரிக்க முடியவில்லை. வாயுவின் பேச்சை கேட்ட பூதம் சிரித்தது, எங்கே இதை ஆட்டிக்காட்டு என்று சொல்லியது. அக்னியின் முன் வைத்த அதே உலர்ந்த புல்லை வைத்தது. புயல் வீசியது, ஆனால் புல் துளியும் அசங்கவில்லை. வாயுவின் முயற்சி வீணானது, அகங்காரமும் அழிந்தது. வாயு மீண்டும் இந்திரனிடம் திரும்பி வந்தது. இப்படியாக அக்னி வாயு இருவரின் கர்வமும் அழிந்துவிட்டது. அகங்காரர்களான தேவர்களின் தலைவன் இந்திரன் அக்னி வாயுவால் முடியாததை தான் சாதிக்கலாம் என்று இந்திரன் பூதத்திடம் சென்றான். பராட்பரமாகிய அந்த பூதம் இந்திரன் எதிரில் ஓடி வந்து மறைந்து போனது. அக்னியும் வாயுவும் பூதத்திடம் பேசினார்கள் அல்லவா? ஆனால் இந்திரனுக்கு அதுவும் முடியவில்லை. தன்னை ஒரு பொருளாக மதிக்காமல் எதையும் கேட்காமல் ஓடிவிட்டதே என்று வெட்கம் அடைந்தான். இந்த அவமானத்தை என்னவென்று சொல்லுவது, யாரிடம் சொல்லுவது? இதை தேவர்களிடம் சொல்வதை விட உயிரை விடுவதே மேலானது. மானம் இழந்தால் அது இறந்ததற்கு சமம் தானே? இப்படி எண்ணி இந்திரன் ஆதங்கம் அடைகிறான். இந்திரன் கர்வம் அழிந்த அந்த யக்ஷனிடம் சரண் அடைந்தான்.
அப்பொழுது இந்திரா, நீ மாயா பீஜ மந்திரத்தை ஜபம் செய், அதனால் நீ சுகம் அடைவாய் என்று ஒரு ஆகாய வாக்கு கேட்டது. அதனால் கண்ணை மூடிக்கொண்டு லட்ச வருஷம் ஹ்ரீம் என்னும் மாயா பீஜ மந்திரத்தை ஜபித்து தியானம் செய்தான். முடிவில் ஹிமவான் மகளாக வந்து தேவி தரிசனம் தந்தாள். இந்திரன் தன் அகந்தையை விட்டு தேவியை நமஸ்கரித்தான். தொடர்ந்து இந்திரன் தேவியை வணங்கி வந்தான். தேவி இந்திரனுக்கு பரம ஞான உபதேசம் செய்தார். மும்மூர்த்திகள் கூட குணமயமானவர்கள் என்றும், தேவி மட்டுமே குணாதீதை என்றுமே தேவி மட்டும் குணாதீதை என்றும் புரிந்து கொண்டான். அக்னி கொழுந்துவிட்டு எரிவதும் வாயு வீசுவதும் தேவியின் சங்கல்பமே, அவர்களின் சக்தியினால் சக்திகளால் அல்ல. தாங்கள் அசுரர்களை வெற்றி கொண்டதும் தங்களின் சக்தியால் அல்ல, தேவியின் அனுகிரகமே என்பதை புரிந்து கொண்டான். மீண்டும் தேவலோகம் வந்தான். தேவர்கள் தங்களின் கர்வம் விலகி தேவியை ஆராதனை செய்ய தொடங்கினார்கள். தேவலோகத்தில் தேவர்கள் எல்லோரும் தேவியை ஆராதனை செய்தார்கள். பூமியிலும் இப்படி எல்லோரும் தேவி ஆராதனை செய்தால் எப்படி இருக்கும் என்று இந்நூலின் ஆசிரியர் பாலேலி நாராயணன் நம்பூதிரி நினைத்து பார்க்கிறார். எல்லோரும் நல்ல மனம் உடையவர்கள் ஆவார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார்கள். உலகில் கலகம் என்பதே இருக்காது. தேவியை தவிர யாரும் சுதந்திரமானவர்கள் அல்ல. யார் எதை எப்படி எங்கு செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்பவள் தேவிதான். அதை எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். யாருக்கு எந்த சமயத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த சமயத்தில் தேவி அதை செய்து நிச்சயம் கருணை காட்டுவாள். இப்படியாக 32வது தசகம் முடிவடைகிறது. ஹரியோம்.